வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமியம் வீடியோவில் மீதம் இருக்கின்ற சில கமெண்ட்டுகளுக்கு பதில் கொடுத்துட்டு அடுத்து நம்ம கண்டென்ட் விஷயங்களாக மறுபடியும் போயிடலாம். இன்றைக்கு போன ஒரு கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கமெண்ட்டு 4 நாட்களுக்குள் கமெண்ட் கொடுத்த சிலருடைய முக்கியமான இதுக்கு விளக்கங்கள் கொடுத்துட்றேன். இதன் பிறகு நம்ம வழக்கம் போல் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அதற்காக கொடுக்கக்கூடிய சில விளக்கங்களை பார்க்கலாம். இன்றைக்கு முதல் முக்கியமாக 6ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள், 168வது வீடியோவில் ஒருத்தர் கொடுத்துருக்குறீங்க, கார்த்திக் எஸ்கே, ஏதாவது நல்லது நடக்கும் என்றுதான் வீடியோவை பார்க்கிறோம், ஆனால் ஏன் பார்த்தோம் என்று நினைக்க வைக்கிறீர்கள்? கெடுபலன்கள் சொல்லும்போது கொஞ்சம் யோசித்து கூறுங்கள். அப்பா சாமி, கார்த்திக், என்னை போல ஒரு கெடுபலன்கள், சாதகமற்ற பலன்கள்னே சொல்லுவேன், சாதகமற்ற பலன்களை ஒரு நிறைவாக சொல்லுகின்ற ஒரு ஜோதிடர் எனக்கே ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் மற்ற ஜோசியர்கிட்ட போனால் என்ன ஆவீங்கன்னு தெரியலையே. கார்த்திக், 6ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா வீடியோவை பார்த்தோம்னு ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. வாழ்க்கையே இன்பம் துன்பம் கலந்தது தான், சாதகமும் பாதகமும் நல்லவைகளும் நிறைந்தது தான், எல்லா கெட்டவைகளும் நிறைந்தது தான் வாழ்க்கை. சில இடங்களில் சில நேரங்களில் வீடியோவின் தலைப்பே 6ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் அப்படின்னா 6ஆம் இடம் என்பது ஒரு சாதகமற்ற பலனை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியல. ஜோதிடம் பார்க்கும்போது மனதை கலற்றி வைத்து விட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கும் பொருந்தும். ஆகவே என் மேலே வந்து அந்த கெடுபலன்களை சொல்வதை பார்த்து சொல்லுங்கன்ற குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்னை இன்னும் தெரியவில்லை என்ற அர்த்தம். புதுசாக வந்திருக்கிறீங்க கொடுத்துருக்கு, சரி பாருங்கள். பிரிமியமுடைய பார்க்கறதுலையும் எல்லோரும் என்னை புரிந்து கொள்வதில்லை, அடுத்ததை பார்க்கலாம். சரியா? சரி, அடுத்து 199வது வீடியோ, அஸ்தமன பாவக லக்ன. இப்போ கடந்த வீடியோவில் என்ன கேட்குறீங்க, தேவ்நாத், அயனாம்சத்தை பற்றிய விளக்கங்களை தர வேண்டுகிறேன் குருவே. எந்த அயனாம்ச முறை துல்லியமானது என்பதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்க விண்ணப்பிக்கிறேன். அயனாம்சத்தில் எது துல்லியம்னு கேட்குறீங்க. ஐயோ, அயனாம்சத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகா குழப்பம். வானத்தில் போய் அந்த அயனாம்சம் என்கின்ற அந்த நிலையை வந்து அந்த டிகிரி கணக்கில் பிவி ராமனர் அயனாம்சம் சொல்லுவார். இவர் பொதுவாகவே எல்லா வகையிலையுமே வந்து அயனாம்ச குழப்பங்களை இப்போதைக்கெல்லாம் தீர்க்க முடியாது. அதை தீர்க்கிறதுக்கு பகவானே வந்து மறுபடியும் பிறந்து வந்தால் தான் முடியும். ஆயினும் இப்போதைக்கு பெரும்பாலோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு, பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சில நிலைகளும் இருக்கு இல்லையா, அந்த பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை அமைப்பு வந்து மத்திய அரசாங்கம் அங்கீகரித்த லகரி அயனாம்சம் தான். ஆக நான் கூட லகரி அயனாம்சம் அமைப்புகளில் தான் பார்க்குறேன். பிவி ராமன் அயனாம்சம், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடைய அயனாம்சம்லாம் சில இடங்களில் கொஞ்சம் மாறுபடும். ஆக அந்த அயனாம்சத்தில் எல்லாமே இருக்கிறதுனாலும் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட லகரி அவர்களுடைய அயனாம்ச முறை தான் நம்ம இந்திய ஜோதிட வேத ஜோதிடத்தில் நிறைய பேர் பயன்படுத்துகிறோம். ஆகவே மற்ற அமைப்புகளை விட அயனாம்ச கணக்கில் லகரியை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். நான் லகரி அம்சம், லகரி அயனாம்சம் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேரில் அந்த இதெல்லாம் இருக்கும். சாஃப்ட்வேரில் எந்த அயனாம்சம் வேணும், பிவி ராமனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களா, இதெல்லாம் கேட்கும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் லகரி அவர்களுடைய அயனாம்சத்தை பின்பற்றுகிறேன். அந்த ஓரளவுக்கு எனக்கு அது வந்து நிறைய ஒத்து வர்றதுன்றதுனால. சரியா? அடுத்து அருண் வெங்கட் ஐயா, திருவரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் சுவாமி, ஸ்ரீ ரங்கநாயகி தாயார், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அனுகிரகம் பெற்று இன்னும் 30 ஆண்டு காலம் ஜோதிடத்துறையில் மாபெரும் புரட்சியாளனாக விளங்க வேண்டும் என்று அரங்கனை பிரார்த்தனை செய்கிறேன். இங்கனம் அரங்கனின் அடிமை அருண் வெங்கட், ரொம்ப நல்லது. எல்லாமே பரம்பொருளுடைய அமைப்பு தான். உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக அரங்கன் செவி சாய்க்கட்டும். சரி, அடுத்து ஸ்ரீபவன் என்ன கேட்குறீங்க, யூஎஸில் இருக்கிறீங்க கொடுத்துருது, கனடாவில் இருக்கிறீங்களா, ஹவு டு கெட் அக்சஸ் டு த கிளாஸ் ஃப்ரம் கனடா. ஆன்லைன் கிளாஸஸ் பற்றிய விஷயங்கள் கண்டிப்பாக அறிவிப்பாக வரும்போது அதுலேயே வந்து நம்ம ப்ரீமியம் கிளாஸோட ஆப்புக்குள்ளே வர்றவங்க, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க, ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்துடும். இந்த மாதத்தில் இப்போ தான் லைவ் வீடியோவில் சொன்னேன், இந்த மாதத்தில் நிச்சயமாக சொல்வதை போல் சில விஷயங்கள் தாமதமாகின்றன. சில செட்டப்ஸ், சில இதை பண்ணுறதுக்கு, கிளாஸஸ் பண்ணுறதுக்கு போர்டு வைக்காமல் சில நிலைகளை சொல்லிக் கொடுக்குற சில டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிக்கிட்டு இருக்கு. ஆகவே இன்னும் 15-20 நாட்களுக்குள்ளே கூடுமானவரை பிப்ரவரி கண்டிப்பாக தாண்டாது, பிப்ரவரி மாதத்திற்குள்
ஆன்லைன் வகுப்புகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பிக்கிறது 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதை வந்து நான் யூடியூப்லேயும் பேசுவேன், ஃபேஸ்புக்லேயும் போடுவேன். ஆகவே ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கிறவங்க அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஃபோன் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து ஆண்ட்ராய்டு அல்லது iOS, ஆப்பிள் ஃபோன் வைத்திருப்பவர்களுக்கென்ற ஒரு தனி லிங்க் தரப்படும். ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருப்பவர்களுக்குன்னு இந்த ஆப்லேயே டைரெக்டாக வந்துடலாம். ஆகவே ஆன்லைன் கிளாஸ் அக்சஸ் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய விளம்பரத்தை வைத்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து சி மனோகரன் சென்ற வீடியோவில் கொடுத்துருக்கிறீங்க, ஒரு ஜாதகத்தில் 2 அல்லது 3 கிரகங்கள் ராகுச்சாரம் பெற்று ராகுவும் தன் சுயச்சாரம் பெற்று தசா காலம் நடந்தால் பலன் எவ்வாறு இருக்கும்? கேட்கறது என்னன்னா, ராகுவையுடைய இந்த அமைப்புகளை கேட்குறீங்க, சார அமைப்புகள். இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல்லையே எழுதியிருக்கிற நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ராகுன்னு போட்டிருக்கிற அத்தனை வீடியோக்களை எவ்வளவு பலம் பதில் சொல்லியிருக்கிறேன், இதை பாருங்க. ராகுவின் சாரங்களை கிரகங்கள் பெற்றிருக்க வேண்டுமெனில் ராகு சுபத்துவமாக இருக்க வேண்டும், குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கணும். அப்போ ராகுவுடைய சார அமைப்புகள் நிச்சயமாக கெடுபலன்களை செய்யாது. ராகு எப்போது குருவின் வீட்டில் சுக்கரனுடைய தொடர்புல, சுக்கரனுடைய வீட்டில் குருவின் தொடர்புகளோடு, சுப அமைப்புகளோடு, குரு சுக்கர பார்வை அமைப்புகளோடு இருக்கும்போது கெடுபலன்களை தரமாட்டார். நீங்கள் சொல்லுகின்ற நிலையில மிதுனத்திலேயோ திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு இருக்க வேண்டும், அல்லது துலாத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும், அல்லது சனியின் கும்ப வீட்டில் இருக்க வேண்டும். இந்த 3 வீட்டில் தான் ராகு தன்னுடைய சுயச்சாரம் நடக்கும். இப்போ மிதுனத்தில் குருவின் வீடு, இதில் இயற்கையிலே சுக்கரன் வீடு சுவாதி நட்சத்திரம், அங்கே சுக்கர குருவின் தொடர்புகளோடு இருக்கும்போது அற்புதமான நல்ல பலன்களை சொந்த சாரத்திலும் தருவார், தான் சாரம் கொடுத்த மற்ற 3 கிரகங்களுக்கும் நல்ல விதமாக வைப்பார். என்ன ஆதிபத்தியம் என்ன எதுன்றதை தான் புரிஞ்சுக்கணும். என்னுடைய சுபத்துவ தத்துவத்தை புரிந்து கொண்டாலே போரும் மனோகரன். ராகு சாரம் கொடுத்து விட்டால் அந்த ராகு சுபத்துவமாக இருக்க வேண்டும், குரு சுக்கர தொடர்புகள், வளர்புரை சந்திரன் தனித்த புதனுடைய தொடர்புகளோடு இருக்கணும். அவர் ராகுவே வந்து 3 இடங்களில் தான் தன்னுடைய சொந்த சாரத்தில் இருக்க முடியும், மிதுனம் துலாம் கும்பம், இந்த காற்று ராசி அமைப்புகளில் தான் அவர் ராகு இருக்க முடியும். ஏன்னா காலகஸ்தியே வாயுஸ்தலம் தான், இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. காலகஸ்தியே வாயுஸ்தலம் தான் இல்லையா? அப்போ வாயு ராசிகளை கொண்ட இதில் தான் ராகு இருக்கும்போது ஒரு அமைப்புகளாக இருக்கும். ராகு சுபத்துவம் அடைந்திருக்கும் போது அவர் யாருக்கெல்லாம் சாரம் கொடுத்திருக்கிறாரோ அந்த சார அமைப்புகள் நல்லது நடக்கும். ராகுவே அவருடைய சுயச்சாரம் பெற்று தசால் நடந்தால் சுபத்துவமாக இருக்க வேண்டும், குரு சுக்கர தொடர்புகள். எந்த நிலையிலும் சனி செவ்வாய் தொடர்புகள் இருக்கக்கூடாது. சரியா? லக்னம் அடுத்து அனிஷ் இதே வீடியோல கொடுத்துருக்கிறீங்க, 199 வீடியோல. லக்ன சந்தியில் பிறந்த ஜாதகரின் சரியான லக்னம் எப்படி அறிவது என்று விளக்குங்கள் ஐயா. லக்ன சந்தியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா அந்த லக்னத்துடைய குண அமைப்புகளை தான் பார்க்கணும். எவருடைய நேரமும் மிகப்பெரிய துல்லியம் இல்லை, 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் மாறிடும் லக்னம். அப்போ நான் சொல்லுகின்ற சில விதிகள் இருக்கு இல்லையா, 8, 12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு. நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து பேசுவாங்க, அப்போ அவருடைய லக்ன சந்தியில் பிறந்திருக்கலாம், நேரமே தவறாக இருக்கலாம். அப்போது நான் துல்லிய லக்னத்தை சொல்லுவேன். நிறைய பேருக்கு இந்த அமைப்பில் இருந்திருந்தால் நீங்கள் வெளிநாடே போயிருக்க முடியாது. இது போன்ற ஒரு சுபத்துவ விதிகளின் அமைப்பில் துல்லிய அமைப்புகளில் அவர் வந்து 8, 12 விதிகளை பொருத்தி பார்க்கலாம். அவருடைய குணத்தை பார்க்கலாம். மீன லக்னமாக இருந்தால் கோவக்காரன் இல்லை, மேஷ லக்னமாக இருந்தால் கோவக்காரன். சிம்ம ரிஷபலக்னம், மேஷ லக்னமா ரிஷப லக்னமானு வரும்போது ரெண்டு பேர் வேறு வேறு அமைப்புகள் தானே. ராசி லக்னங்களுக்குரிய குணங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த குணங்கள் அடிப்படையில் 6-8 தசாபக்தி அமைப்புகள் வரும்போது, ஏடகுடமான விஷயங்கள் வரும்போது அவருக்கு என்ன பலன்கள் நடந்தது, ஒவ்வொரு எப்படி லக்னத்தை நான் பிரிக்கிறேன் இந்த லக்ன சந்தியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு. 12 ராசிகளுக்கும் ஆகாத திசை எது அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க, அதில் போய் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஆகாத அமைப்புகள் இருக்கின்றன. மேஷ லக்னத்துக்கு புதன் புக்திகள் தசா புக்திகள் நன்றாக இருக்காது, சுக்கரனுக்கு குருதசை புக்திகள் நன்றாக இருக்காது, மிதுனத்திற்கு செவ்வாய் புக்திகள் நன்றாக இருக்காது. இது போன்ற ஒரு 12 லக்னங்களுக்கும் ஆகாத தசா புக்திகள் கொடுத்துருக்குறேன். அந்த அமைப்பில் பாஸ்ட் பகுதியில் எந்த ஆகாத தசா புக்திகள் வந்த அமைப்பில் அவர் எப்படி இருந்தார் என்பதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வேன். ஜோதிடத்தில் லக்ன சந்தியில் வந்துட்டால் தலை சுற்றி போயிடும். உண்மையான பலன் சொல்ல நினைக்கின்ற ஒரு ஜோதிடனுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் போட்டு குழப்பி எடுத்திருப்பாங்க. அவன் பிறந்தது 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷத்துலேயும் இவர்களுடைய தோராயமான கணக்கில் முந்தின லக்னம் பிந்தின லக்னம் எதனால வரும். அதனால தான் அந்த வாக்கிய பஞ்சாங்க ஜாதகத்தையே பார்க்காதீங்கன்றேன். லக்னமே சுத்தமாக லக்ன சந்தியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்க ஜாதகத்தில் எல்லாத்தையும் தூக்கி இதாக போட்டிருப்பாங்க. அதனால தான் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தையே கிட்ட கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறேன். லக்ன துல்லியம் மிகவும் அவசியம். ஆக
அவருடைய குணங்களை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வது. அவருடைய தொழில் அமைப்புகள் ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு சில கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது இந்த கிரக அமைப்புகள், இந்த அமைப்புகள், தொழில் அமைப்புகள் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த தொழில் நிலைகளை உறுதி செய்து கொள்வது. 8-12 இடங்கள் ஒருவேளை சுபத்துவமாக இருந்து அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அந்த லக்னத்திற்கு அது பொருந்தி வரவில்லை, அந்த பக்கத்து லக்னமாக இருந்தால் அது பொருந்தி வருகிறது, 2 நிமிட இடைவெளியில் பிறந்திருக்கிறார், இதை வைத்து உறுதியாக கணிப்பது இந்த லக்னம் கிடையாதுன்னா ஆமாங்கன்னு அப்ப கொஞ்சம் ரொம்ப குழப்பங்கள் வரும்போது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரா, கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறாரா. மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் செவ்வாய் புக்திகள் அந்தரங்களில் அவர் பாதிக்கப்பட்டிருப்பார். கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் சனி புக்தி அந்தரங்களில் பாதிக்கப்பட்டிருப்பார். மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறாரா, ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறாரா. மேஷத்தில் பிறந்திருந்தால் புதன் புக்தி அந்தரங்களில் பாதிக்கப்பட்டிருப்பார். ரிஷபத்தில் பிறந்திருந்தால் குரு புக்தி அந்தரங்களில் பாதிக்கப்பட்டிருப்பார். இன்னும் கூட கீழே வந்துடுவோம். அதையே வந்து அப்படியே தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறாரா, மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறாரா. தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் சுக்கர புக்தியில் சுத்தமாக சர்வ அமைப்புகளும் கெட்டு போயிருக்கும். மகர லக்னம்னா சுக்கர புக்தி நல்லவர்கள் கொடுத்துருக்கும். ஒரு பெரிய உயர்நிலை அதிகாரி ஒருத்தர் இப்படித்தான் தனுசு லக்னமா மகர லக்னமான்றது அப்படியே அவரை வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க என்ன, ஒரு பெரிய உயர்நிலை அதிகாரி, பெரிய உயர்நிலை அதிகாரி ரொம்ப அது கோழி கூப்பிட பிறந்தங்க அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார். எங்கள் அம்மா சொன்னது அப்படித்தான், கோழி கூப்பிட பிறந்தீங்க என்று. தை மாதம் பிறந்திருந்தார், தை மாதம் கோழி கூப்பிட்றது 6:40 தானே விடியுது, 6:35 தானே விடியுது, 6:35 கோழி கூப்பிடுதுன்னா 5 மணிக்கெலாம் 4:30 கூப்பிட்டுருங்கலங்க அப்படின்னார். நான் அப்புறம் தான் சொன்னேன், ஏங்க தை மாதம் பிறந்திருக்கிறீங்க, 6:35 வரைக்கும் விடியாத காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி அவர் தனுசு லக்னம் என்று நினைத்து கொண்டிருந்ததே அவருடைய குண அமைப்புகளை வைத்தும் அவருக்கு சுக்கர தசையில தான் அதி உயர் நிலைகள் கிடைத்தது, சுக்கர புக்தியில தான் அதி உயர் நிலைகள் கிடைத்தது என்பதை அவர் வாயாலேயே வர வச்சோம். அப்புறம் தான் தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறக்கலை, தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தாலே இந்த அதிகார அமைப்புகளே உங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அதை புரிய வச்சேன். இது போன்ற நிலைகளில் நல்ல கேள்வி கேட்டீங்க, யாரு அனிஷ், லக்ன சந்தியில் பிறந்த ஜாதகரின் சரியான லக்னத்தை எப்படி அறிவது, இதுதான் பாயிண்ட். அவருடைய எந்த லக்னத்திற்கு யோக கிரகம் அவயோக கிரகம் என்பதை புரிந்து கொண்டு, இப்போ தனுசு மகரம்னா டக்குன்னு சுக்கரனை வச்சு எடுத்துடலாம், அந்த அவயோக கிரகத்துடைய அமைப்பில் அவர் வாயிலிருந்தே இந்த தசாபக்தியில் எப்படி இருந்தீங்க, இந்த தசாபக்தியில் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு அவருடைய குணத்தை அறிந்து கொண்டு 8-12 இடங்கள் விதிகள், ஒருவேளை 2-10 இட விதிகள் தொழில் அமைப்புகளில் பொருந்தி வருகிறதா என்பதை பார்த்து விட்டு உறுதியாக லக்னத்தை சொல்லிவிட முடியும். சரியா? சரி, அடுத்து அதே அனிஷ், மரபு ரீதியிலான குறைபாடுகளுக்கு எத்தகைய கிரக நடிகள், மரபு ரீதியிலான குறைபாடுகளுக்கும் செவ்வாய் சனி ராகு லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுதல், ராசியோடு தொடர்பு கொள்ளுதல் தான். அதில் தான் மொத்தமாக அடங்கிடுதே, குழந்தை நன்றாக இல்லை, அதை வந்து வாழ இயலாத ஒரு குழந்தையாக இருக்கிறது, வாழ தகுதியற்ற குழந்தை, அந்த அப்நார்மல் குழந்தை, அந்த நம்ம சொல்கிறோமே அதாவது மாங்கிலாடிய குழந்தைகள், மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகள் எல்லாத்துக்குமே நான் நிரூபிச்சிருக்கிறேனே, செவ்வாய் சனி ராகு லக்னம் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. குரு தொடர்பு கொண்டு இருக்கும், 8 இடம் சுபத்துவமாக இருக்கும், ஆயுள் மட்டும் இருக்கும், மற்ற விஷயங்கள் இருக்காது. ஆகவே லக்னம் ராசியோடு செவ்வாய் சனி ராகு பாவத்துவமாக சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் இது போன்ற மரபு ரீதியிலான குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். சரியா? அடுத்து கோவிந்தராஜ் ஆர், சென்ற வீடியோலேயே குருஜி வணக்கம், பின்பக்கம் எதிரொலி சங்கு சத்தம். ஆமாம், பக்கத்து நம்முடைய அலுவலகம் இருக்கின்ற இடத்துக்கு எதிர் வீட்டில் ஒரு பெரியவர் வந்து ஒரு இந்த இது ஒரு சிவலோக பதவியை அடைந்திருந்தார். அது தெரியாமல் நான் வந்து வீடியோவை பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் நானே கவனித்தேன் அந்த பக்கம் அந்த சிகண்டி என்று சொல்லப்படக்கூடிய சங்கு சத்தங்கள் கேட்டது. அது உங்களுக்கு கேட்காதுன்னு நினச்சா உங்களுக்கு கேட்டுச்சு போல் தெரியுது. சரி, இனிமேல் அதை பார்த்து கொள்ளலாம். சில நேரங்களில் நம்ம வந்து எங்கே பக்கத்து வெளிச்சத்தங்களே குறைக்க முடியாது இல்லையா கோவிந்தராஜ். சரி, அடுத்து ஆர் வெங்கடேஷன், 195 நீச்ச கிரகம் சம்மந்தப்பட்டு டெபிலேட்டட் பிளானட் கன்ஜெக்ஷன் எடுத்து சடன் மார்ஸ் சுக்கரன் பிரிமியம் உடைய 195 ஆர் வெங்கடேசன் கேட்டிருக்கிறீங்க. என் உள்ளத்தில் ஊறிய மானசீக குருவிற்கு பல கோடி நமஸ்காரம். குருவே, சுப கர்த்தாரி யோகம் அடைந்த கிரகம் நன்மை செய்யும் எனில், சுப கர்த்தாரி யோகம் அடைந்த கிரகம் நன்மை செய்யும்னு சொல்கிறேன். சுபத்துவத்திற்கும் சுப கர்த்தாரி யோகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மொத்தத்தில் உங்கள் கமெண்ட்டை படிச்சிடுறேன். குருவே, சுப கர்த்தாரி யோகம் அடைந்த கிரகம் நன்மை செய்யும் எனில், ஏழில் உள்ள கிரகமும் நன்மை, அதற்கு ஏழில் உள்ள கிரகமும் நன்மை தானே செய்யும். தப்பான பாயிண்ட்டு, பார்ப்போம், முடிச்சிருவோம். அதற்கு ஏழில் உள்ள கிரகமும் நன்மை தானே செய்யும். உதாரணமாக கடகத்தில் குரு, கன்னியில் சுக்கரன். சரி, கடகத்தில் குரு, கன்னியில் சுக்கரன் எனில் சிம்மம் சுபகர்த்தாரி யோகம் அடையும். ஆமாம்,
ஏனில் அதன் நேரெதிர் பாவகமான கும்பமும் சுபத்துவம் தானே அடையும். குருவின் பார்வை மகரத்திற்கும் சுக்கிரன் பார்வை மீனத்திற்கும் கிடைக்கும் தானே, தயவு செய்து விளக்கவும். இதை தாங்கள் தான் விளக்க முடியும். ஆமா, அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு முடிச்சு போட்டீங்கன்னா அப்படித்தானே. ராசி பார்வை என்பது வேறு, கிரக பார்வை என்பது வேறு. சரம் சரத்தை பார்க்கும், ஸ்திரம் ஸ்திரத்தை பார்க்கும், உபயம் உபயத்தை பார்க்கும் என்கின்ற ராசி பார்வை அமைப்பு உலகியல் ஜோதிட அமைப்பு இல்ல, வேறு சில விதிகளில் வருது. அது ஆன்லைன் கிளாஸஸ்ல சொல்லித்தரேன், அதெல்லாம் வந்து முக்கியமான விதிகள் கிடையாது. ராசி பார்வையும் கிரக பார்வையும் ஏன் எடுத்துக்கிறீங்க? சுப கர்த்தாரி யோகம் என்பது சுபத்துவத்தின் இரண்டாம் நிலைன்னு தானே சொல்லியிருக்கிறேன். பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் சுப கர்த்தாரி யோகம் என்பது என்ன? சுபத்துவம் என்பது என்ன? சுப கர்த்தாரி யோகம் இரண்டு சுப கிரகங்கள், ஒரு கிரகமோ அல்லது ஒரு பாவகமோ, ஒரு சனி, சனிக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் குரு சுக்கரன் இருக்கிறாங்க. சனி சுப கர்த்தாரி சுபத்துவத்தின் கடைநிலையை அடைந்திருக்கிறார். இப்போ கூட ஒரு வீடியோ போட்டுமே, அதே வீட்டில் சுபரோடு இருக்கிறதுக்கும் பக்கத்து வீட்டில் சுபரோடு இருக்கிறதுக்கும் ரெண்டு சுபர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தள்ளி இருக்கிறார்கள். சுபர்கள் எத்தனைக்கெத்தனை நெருங்கி இருக்கிறார்களோ அத்தனைக்கத்தனை சுபத்துவம். ஆகவே பாவக சுபத்துவத்தையும் கிரக சுபத்துவத்தையும் போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்க? கடகத்தில் குரு, சிம்மத்தில் இது கண்ணியில் சுக்கிரன், அப்போ சிம்மம் சுபத்துவம் அடைகிறது, எதிர கும்பமும் சுபத்துவம் தானே அடையணும். அப்போ வந்து யார் யாரை பார்க்கிறார்கள், அதாவது இந்த ஸ்திரம் ஸ்திரத்தை பார்க்கும், சிம்ம பாவகம் கும்ப பாவகத்தை பார்க்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எடுக்கிறீங்க. அந்த சுபத்துவத்திற்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. கிரக சுபத்துவம் என்பது பார்வைகள் அடங்கியவைகள், ராசி பார்வை என்பது வேறு, கிரக பார்வை என்பது வேறு என்பதை புரிந்து கொண்டு, நான் ஏற்கனவே சுப கர்த்தாரி யோகத்தில் விளக்கியிருக்கிறேன், சுபத்துவத்தின் கீழ்நிலை அமைப்புகள் தான் இந்த சுப கர்த்தாரி யோகம். சுபத்துவத்துடைய கீழ்நிலை அமைப்புகள் இதை வந்து ரொம்ப ரொம்ப இதாக சொல்லியிருக்கிறேன். சுபத்துவத்துடைய கீழ்நிலை அமைப்புகள், சுபத்துவம் என்பது ஒரு கிரகம் ஒரே ராசியில் குரு சுக்கர பார்வைகளோடு இருக்கிறது, இணைவோடு இருக்கிறது, பார்வை சேர்க்கை தொடர்புகளோடு இருக்கிறது. இதே குரு சுக்கரன் அந்த கிரகத்தை விட்டு தள்ளி இருக்கின்ற நிலைமை சுபகர்த்தாரி யோகம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கடகத்தில் சனி இருக்கிறார், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கரன், சுபகர்த்தாரி யோகம். சுபகர்த்தாரி யோகம் என்பது பாவக அமைப்பில் அந்த பாவகத்தை சுபத்துவப்படுத்தும், காரக அமைப்பில் அந்த கிரகத்தையும் சுபத்துவப்படுத்தும்ங்கிறது உண்மை. நடுவில் இருக்கிற சுபர்களுக்கு நடுவில் இருக்கின்ற பாவகமும் காரகமும் வலிமையடையும் அப்படிங்கிறது சுபகர்த்தாரி யோகம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் பட்டை தீட்டி தீட்டி முதன்மை நிலையாக சுபத்துவமாக கொண்டு வந்துட்டேன் இல்லையா. இந்த பாவக சுபத்துவத்தை விட கிரக சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் சுபர்களோடு சேர்ந்திருத்தல், சுபர்களின் பார்வையில் இருத்தல் தான் முதல் நிலை சுபத்துவம். அப்ப கடகத்தில் இருக்கின்ற சனி, மிதுனத்தில் இருக்கின்ற குருவால், கன்னி, சிம்மத்தில் இருக்கின்ற சுக்கரனார், இதெல்லாம் வந்து கிளாஸில் வகுப்பில் கட்டம் போட்டு சொன்னால் டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் ஏறும். இந்த அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு கிரகம் இரண்டு சுப கிரகங்களுக்கு நடுவே சுப கர்த்தாரி யோகத்தில் இருப்பது கடைநிலை சுபத்துவம். அதை விட அதே கடகத்தில் இருக்கின்ற சனி குரு சுக்கரனோடு 8 டிகிரிக்குள்ளே ஒரே டிகிரியில் இணைஞ்சிட்டாரு, முதல் நிலை சுபத்துவம். அதுதானே சொல்கிறேன், சுப கர்த்தாரி யோகம் என்பது ஒரு வகையில் கடைநிலை சுபத்துவம். அப்போ 15 டிகிரிக்கு மேலே போயிட்டாலே அடுத்த டிகிரிக்கு போயிடுறாருல, 30 டிகிரிக்கு விலகிட்டாலே அடுத்த பாவகத்துக்கு போயிடுறாருல. ஒரு சுபகிரகத்தின் வீட்சணம், வீச்சு, நெருக்கம், விலக 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 இல்லாமே போயிடுதுல்ல. அப்போ எதிரே 100 டிகிரி 150 டிகிரி தள்ளி 3 ராசி தள்ளி இருக்கின்ற கிரகம் வந்து சுபத்துவப்படுத்த முடியுமா? ஆகவே கர்த்தாரி யோகத்தையும் சுபத்துவ தத்துவத்தையும் தயவு செய்து போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் இன்னொன்று வேற கேட்குறீங்க, ரெண்டு பாவ சுபர்களுக்கு நடுவில் இருக்கிற பாவகம் தன்னுடைய எதிர்பாவகத்தை பார்க்குமா? கிரக பார்வை போய் இப்போ பாவக பார்வைக்கு வந்துட்டீங்க. சரம் சரம், சிரம் சரம், உபயம் உபயம் பார்வைகளை உலகியல் ஜோதிட அமைப்புகளில் தேவைப்பட்டால் கற்றுத்தருகிறேன். உலகியல் ஜோதிட அமைப்புகள்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது, நம்ம எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோமோ அதை மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு அறிஞ்ச, நம்ம தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், நாம் அறிஞ்ச விஷயங்களை கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். நான் அந்த அமைப்புகள் ராசி பார்வை என்பதை விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவைகள்லாம் முழுமையாக இன்னும் உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறத போட்டு தான் மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம். என்ன விஷயத்துக்கு வந்துட்டோம்? சுபத்துவம், சுற்றுமோனு, பாவத்துவம்னு. அது 100% சரியாக இருக்குன்றதை எல்லாருமே ஒத்துக்கிறீங்க. அப்போ இந்த அமைப்புகளில் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த நேர் எதிர் பாவகமான கும்பம் சிம்மம் பார்வையால் சுபத்துவம் அடையும். சப்ஜெக்டே தப்பு, அமாவாசை அப்துல் காதர்,
அந்த இடத்துக்கு வந்துடாதீங்க. குருவின் பார்வை மகரத்திற்கும் சுக்கிரனின் பார்வை மீனத்துக்கும் கிடைக்கும், அது கிடைச்சிட்டு போகுது. அந்த பார்வை கிடைத்தால் இருப்பின் அமைப்பு தான் இருப்பின். நீங்க என்ன கேக்குறீங்க, இந்த ரெண்டு சுபத்துவ பார்வை இங்க கிடைக்கும் போது நடுவில் இல்லை, இருப்பின் அமைப்பை தான் சுபகிரகங்களின் இருப்பின் அமைப்பை தான் சுபகர்த்தார் யோகம். எங்கே பார்வை தொடர்பை பொருத்தி பார்ப்பது, எங்கே சேர்க்கை தொடர்பை பொருத்தி பார்ப்பது, எங்கே இருப்பது தான் பார்வை சேர்க்கை தொடர்புன்னு சொல்றேன். குரு இருப்பதை விட பார்ப்பது மேல்னு சொல்றோம் இல்லையா, அப்ப பார்க்கும் இடங்களைத்தான் அவர் சுபத்துவப்படுத்துவார். குரு பார்க்க, குருவின் பார்வை அமைப்பையும் ஒரு புள்ளிய ரீதியில சொல்லிட்டேனே, தன்னுடைய நேர் புள்ளி பார்வையில் ஒளி மிகுந்த தன்மையில் இந்த பக்கம் 5 டிகிரி அந்த பக்கம் 5 டிகிரி சுபத்துவப்படுத்துவார்னு கூட ஒரு விதி சொல்லியிருக்கிறேன்ல. சுக்கிரன் முழு வலிமையாக ஒரு கிரகம் இருக்கும் பொழுது, ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது, அந்த கிரகம் இருக்கின்ற புள்ளியிலிருந்து நேர் 180 டிகிரி நேர் பார் கோடு போட்டு, அந்த 180 டிகிரியிலிருந்து 5 டிகிரி ஆழமான பார்வையாகவும், இதெல்லாம் தெளிவாகவே பிரீமியம் வீடியோ பொது வீடியோக்குள்ளே போட்டிருக்குமே, அதை முரண்பாடாக பாவக சுபத்துவம் அடிப்படையில் கேட்குறீங்களே. ஒரு கிரகம் தன்னுடைய பார்வையால் ஒரு பாவகத்தை சுபத்துவப்படுத்த வேண்டுமெனில் தான் இருக்கும் இடத்திலிருந்து நேர் எதிர்பார டிகிரியில் அந்த டிகிரியின் இந்த பக்கம் 5 டிகிரி அந்த பக்கம் 5 டிகிரி அளவிலான 10 டிகிரியை ஆழமான சுபத்துவமாகவும், இந்த பக்கம் 5 டிகிரி அந்த பக்கம் 5 டிகிரின்னு சொல்லக்கூடிய 10லிருந்து 20வது டிகிரியை 5லிருந்து 10வது டிகிரி அமைப்புகளை கொஞ்சம் இதான சுபத்துவமாகவும், கடைநிலை 15 டிகிரியை ஓரளவிற்கு சுபத்துவப்படுத்தும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். ஆகவே கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சு படிங்க சரியா. யுவர் அஸ்தமா தியரி ஹாவ் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் பட் ரெஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் 100% பெர்ஃபெக்ட் ப்ரொடிக்ஷன். தேங்க்யூ. எனக்கு புரியலை நீங்கள் சொல்கிற இங்கிலீஷ் கமெண்ட், தயவுசெய்து இங்கிலீஷில் கமெண்ட் போடாதீங்க, இதில் தமிழில் கமெண்ட் போடுங்க சரியா. தயவுசெய்து இங்கிலீஷில் தமிழில் கமெண்ட் போடுங்க சரி. இத்துடன் வந்து இந்த இதை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவும் பிரீமியம் வீடியோ போடுவோம். பிரீமியம் வீடியோக்கள் வந்து அடுத்த கண்டென்ட் வீடியோக்களாக மறுபடியும் மாற்றிடுறேன்.